வனமகன். இந்த வனமகனுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஆஃப் செஞ்சுரி. ஒரு இந்த அவசரமான இந்த உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில், எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் ஏற்கனவே யாரோ ஒருவர் சொன்ன செய்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், எந்த ஒரு டியூனை போட்டாலும் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்ல சாதாரண திருப்பி பண்ணக்கூடிய இந்த உலகத்தில், 50 படங்களுக்கு தொடர்ச்சியாக இசையமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இசையமைத்துட்டு புகழின் உச்சியில் இருக்கிறது கூட எந்த விமர்சனங்களுக்கு ஏற்படாமல், புகழுக்கு அடிமையாக இல்லாமல், தனது கடமையில் செவ்வனை செய்து கொள்ளக்கூடிய அன்பு தம்பி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் தொடர்ந்து நீடித்த பயணத்தை கொடுக்க வேண்டும் என்று தெரியப்படுறோம். வனமகன் அப்படின்னா அவருடைய ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். சகோதரர் அருண் பிரகாஷ் அவர்கள் சொன்ன கருத்து, நமக்கெல்லாம் விவசாயம் செய்து சாகுபடி செய்து நமக்கு நெல்லை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை சாகுபடி செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக முயன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களையும் தெய்வங்களாக நினைத்து, விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கால்தோட்டு நான் வணங்கி அவர்களை காப்போம் காப்போம் என்ற உணர்வோடு, காரணம் வனமகன். வனமகன் அப்படின்னா ஒரு பங்களா பிக்சர் கிளாஸ்ல போனோம், தனிமையில் ஒருத்த உட்காந்துருக்கான், அந்த வாழ்க்கை தேவையா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது, மாற்று உடை கிடையாது, உருகாத வீடு கிடையாது, ஆனா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோடு நடுவுக்கு இருக்கான், எந்த வாழ்க்கை சிறந்தது அப்படின்னா, மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. ஆக நீ நீயாக இரு, அது தானாகவே உன்னை தேடி வரும் என்ற ஒரு நல்ல கருத்தை மையப்படுத்தி, அந்த நல்ல கருத்தை யார் சொல்ல முடியும்னா, நல்ல ஆத்மா இருக்கிற முதல் சொல்ல முடியும். நான் பார்த்த தமிழ் இளைஞர்கள அப்பொழுது இல்லாத ஒரு இதயம் தம்பி விஜய் அவர்கள், அந்த நல்ல கருத்தை மனிதனே கொண்ட ஒரு கருத்தை யாரை வைத்து சொன்னால் மனிதர்கள் திருப்பி பண்ணாமல் ஒத்துப்பாங்க, ரசிகர்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணாமல் ஒத்துப்பாங்க அப்படின்னா, இன்னொரு நல்லவன் தேவை. அந்த நல்ல தம்பி ஜெயம் ரவி, ஒரு நல்ல தம்பி மீது ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல படைப்பாளி கொடுத்திருக்கிறார் இந்த வனமகன். இந்த ஒரு கதையை நாங்கள் கட்டி ஒரு உருவாக்கும் பொழுது இயக்குநர்கள் வந்து 24 கிராஃப்ட் இந்த சினிமாவில் இருந்து சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கிய 24 கிராஃப்ட். இந்த வனமகன் கருத்தை ஒரு ஃபைட் மாஸ்டர் எல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, அதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறார். இந்த வனமகன் படத்தை இசையே இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, அதற்கான ஸ்பேஸ். இந்த வனமகன் படத்தை ஒரு கலை இயக்குநர் இல்லாமல் எடுத்துட முடியுமா? சேஜஸ்ரீ, அதற்கான ஸ்பேஸ். 24 கிராஃப்டும் புரிந்தால் மட்டுமே இந்த வனமகன் உருவாக்க முடியும். சில படங்களை பார்ப்போம், டயலாக் ஒரே நல்லா இருக்கும், அந்த வனமகன்ல எல்லாமே புரிந்து வந்திருக்கு, மனிதத்தை புரிந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற்று எல்லோரும் இழிவுபடுத்த வேண்டும் என்று எல்லாரும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா சகோதரர்களுக்கு வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம், திரையுலக நண்பர்களுக்கு. அதை தாண்டி ஃபேன்ஸ், ரவியோட ஃபேன்ஸ், சந்தோஷமாக இருக்கு. எப்பவுமே தம்பியோட ஃபங்க்ஷனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது தனி ஸ்பெஷல் ஸ்பெஷல் டே எனக்கு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், நல்லா டென்ஷன் போட வேண்டாம், நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சு போகலாம். நம்மளை போக போடும்போது தயக்கமாக இருக்கும், நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தால். ஆனால் தம்பியை போடும்போது ஒரு பயங்கர ஒரு அதுவும் தெம்பாக இருக்கும். அப்படி வந்தோமா, அது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் எனக்கு எப்போவுமே. ஸோ தம்பி நல்லா வந்து தம்பியை பற்றி பேசணும், ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல் யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், உங்கள்கிட்ட இது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். நான் சும்மா ஒரு பெருமை அடிச்சுப்பேன், ஏன்னா மின்னிலைக்கு முன்னாடி என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமா ஃபிலிமுக்கு. அது எனக்கு பெருமை, அவர் பெருமை கிடையாது. ஏன்னா அது நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் போட்டு அவர் வேறு லெவலில் இருந்த டைம் தான் அப்போ கூட. பட் இருந்தாலும் நான் கேட்ட உடனே எனக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படம் பேர் பழைய கதைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அந்த டிப்ளமாவை. அது பெருமை, அதோட முதல் பெருமை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மின்னிலைக்கு முன்னாடி அதை முதல் படத்துக்கு முன்னாடி மியூசிக் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்லிட்டே இருப்பேன். தென் ஏஎல் விஜய், நான் தனி ஒருவனில் ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டேன், இங்கே பல அண்ணன்கள் வந்து பார்த்துக்க வனமகனில், ரைட் ஃப்ரம் ஏஎல் விஜய், வேறு இன்னுமே இல்லை அண்ணன் ரவிக்கு அண்ணன், அவ்வளோதான். இன்னொரு சகோதரர், இந்த மாதிரி இந்த படமே சகோதரர் டீம்னு சொல்லணும், சில்வா மாஸ்டர்.
ரோப் கட்டுறோம் ரோப் கட்டுறோம்னா உடம்புல ரோப் கட்டுறதுக்கு துணியே இல்லை ரவிக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டு அனுபவத்தை காட்டுத்தனமான உழைப்பை அவன் சொல்லிட்டு இருந்தான். சந்தோஷமாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு உழைப்பு இந்த யூனிட் போட்டிருக்கு, என் தம்பி போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனுடைய ரிசல்ட் தான் இது. திரு சார் பல நாட்கள் இந்த படம் மாதிரி ரவி இவ்வளோ வந்து லயிச்சு இவ்வளோ சர்ப்ரைஸாக நான் விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ரைட் ஃப்ரம் த லொக்கேஷன் அவங்க பட்ட சிரமம் எல்லாமே கார்கி எல்லாமே சொல்லிட்டாரு. நம்ம எப்போவுமே களங்களை புது புது களங்களை சினிமாவுக்கு கொண்டு வரும்போது தான் அதோடைய வளர்ச்சி. அது இங்கே பார்த்து பண்ணோமா அங்கே பார்த்து பண்ணோமான்னு எதுவுமே கிடையாது. களங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண தான் சினிமாவுடைய வளர்ச்சி. அது வந்து ஏர் விஜய் ஆகட்டும் ரவி ஆகட்டும் நான் பெருமையாக சொல்லிப்பேன். தம்பி வந்து புது புது களங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். அதாவது எம்புமான்ல பாக்ஸிங் பண்ணா அதே பாக்ஸிங்கை பூலோகத்தில் வேறு மாதிரி பண்ண ஒரு துணிச்சல் அவனுக்கு இருந்துச்சு. சந்தோஷப்பட்டேன். பூலோகம் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அது அந்த படம் அதற்கான உரிய மரியாதையை அடைஞ்சுதான் எனக்கு தெரியாது. அடைஞ்சிருக்க வேண்டியதுன்னு காலம் அதை பற்றி பேசும் கண்டிப்பாக. அதே மாதிரி ரவி தான் முதல்ல பேராண்மை காட்டு படம் பண்ணான் காட்டுக்குள்ள. அதே ஜானரை மறுபடியும் டச் பண்ணி அதில் வேற ஒரு முயற்சி ஒரு வழியில் தம்பியை பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்ணனால் பேச மறக்க முடியாது. ஏன்னா கூட வந்து பார்க்குற ஒரு உழைப்பு அது. ரவி அந்த உழைப்பு எப்பவுமே இருக்கும்போது உனக்கான பல உயரங்கள் இருக்கு. பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படிய அண்ணன் குடும்பம் எப்பவுமே இருக்கும். இதே மாதிரி ஏஎல் விஜய், அதாவது அண்ணன்கள் அண்ணன்களாக இருக்கிறது ஒரு பாயிண்ட்ல நிறுத்திட்டு தமிழ்கிட்ட வந்து கத்திக்க வேண்டிய காலம் வரும்போது தான் நம்மளால முன்னேற முடியும், நம்மளால அடாப்ட் ஆக முடியும், காலத்துக்கு மாற முடியும். என் தம்பிகள் ஏஎல் விஜய் ரவிக்கும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏஎல் விஜய் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது. இந்த வயசுல இவ்வளவு பொறுப்புகள் இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கிறது வந்து அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப். அவர் பத்தி எழுதுற சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் ஏதோ உடம்பு தெரியாத வாழ்க்கை தெரியாத வேலையை பத்தி தெரியாதவங்க சொல்ற விஷயங்கள், அதை தாண்டி அவர் ஒழுங்கா புரிஞ்சுக்கும் போது கத்துக்க 100 விஷயம் இருக்கு. ஏழு விஜய்கிட்ட வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டான பிளானிங், ஒரு படத்துல கரெக்டான தீம் எடுத்துக்கிறது, களத்தை எடுத்துக்கிறது, புது புது விஷயங்கள் ட்ரை பண்றது. ஹேட்ஸ் ஆஃப் ஏழு விஜய். ரொம்ப பாவப்படும் ஏஎல் விஜய் பார்த்து, அந்த டீமை பார்த்து, அவங்களுடைய அவருடைய பிளானிங்கை பார்த்து நிறைய கற்றுட்டு இருப்பேன். அண்ட் தென் திரு சார் ரவி வந்து வந்திருக்காரான்னு தெரியல, பட் அவரை பற்றி ரவி அமேசிங்காக பேசாத நாள் கிடையாது. திரு சார் அண்ட் எல்லாமே ஒரு ஆனால் ஷோர் ஷார்ட்னா ஃபோர் சாங் ஷோர் ஷார்ட்னான்னு சொன்னாங்க கிட்ட தம்பி, நான் கேட்கல இது வரைக்கும். ஸோ அது வந்து ரவிக்கு தாங்கும் எல்லாமே எங்கேயும் காதல் அண்ட் தேர்ட் ஃபிலம். தேங்க்யூ சார். ஹோல் டீம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்த்துக்கள், என் மனப்பூர்வ வாழ்த்துக்கள். படத்தை புது களங்கள் வரத சந்தோஷமாக வரவேறுங்க. இது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. சொல்றதுக்கு 100 பேர் வருவாங்க. சொல்றதுல பெருமை தட்டி மாற்றதுல கிரிட்டிக்ஸ் இன்னும் வந்து இன்னும் ஒரு பெரிய மனசாக இருக்கலாம். ஒரு நார்மல் ஹீரோயிசத்தை வந்து அதாவது கதை இல்லாமல் பண்ணக்கூடிய ஹீரோயிசம் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம். கதையோட வரக்கூடிய எல்லா ஹீரோஸும் என்கரேஜ் பண்ணுவோம். அதுதான் வந்து புது புது களங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தானாக மாறும். இது சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் அது. ஸோ கிரிட்டிக்ஸ் புது களங்களை புது முயற்சிகளை நல்லா வளர்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த படம் மிக மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் அவர்கள் சொல்வது போல ஃப்ரம் பீனி டு இன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை இந்த படம் என்னுடைய கேரியர் முக்கியமான படமாக நினைக்கிறவான பீனி டேம்பு. இது ஒரு தனி சிறப்பாக என்ன அப்படின்னு கேட்டால், தனி ஒருவன் படத்தில் அன்பு தம்பி தனி ஒருவனாக இருந்தது ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை. அந்த படத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா தம்பி ஜெயம் ரவியோடு இணைந்து நான் வந்து காட்சியில் நடிக்கணுன்ற மிகப்பெரிய ஆசை இருந்தாலும் கூட அதிலையும் அது சாத்தியப்படலை. ஜெயம் ரவி அவர்களோடு இந்த படத்தினுடைய கதாநாயகனோடு ஒரு காட்சி கூட இல்லாமல் எனக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுப்பது என்பது உங்களுக்கு உங்களுக்கு கிரெடிட் கோஸ்ட் டேரக்டர் தான். அந்த வகையில் இந்த வருடம் தம்பி ஜெயம் ரவி அவருடைய படத்தோடு நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இருந்துட்டேன். அங்கேயும் போய் பார்த்தா மறுபடியும் கதாநாயகியோட மிகப்பெரிய டிராவல் தான். கதாநாயகியோட டிராவல் பண்ணுவது என்ன யாரு அப்படின்னு பார்த்தா நியூ ஃபேஸ். அந்த பொண்ணு யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 95 வயது நிரம்பிய திலீப் குமார் அவர்களுடைய மகள் வீச்சு பேத்தி, பல விருதுகள் வாங்கிய 5வது தலைமுறையாக அந்த அந்த குடும்பத்திலிருந்து நடிக்க வந்திருக்கக்கூடிய சாய் சாய்ந்தவர் உடம்பு படத்துடைய ஹீரோயின். அழகு இருந்தால் அறிவு கொஞ்சம் மட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தேவதை விஜய் அவர்கள் அழைச்சிருந்தா கூட
வசன ரீதியாக இப்படி இந்த பொண்ணு பேசும்போது அப்படின்னு பார்த்தா, சமீபத்தில் நான் நிறைய புதுமுகளோட நடிச்சுட்டு இருக்கேன், தெரியும், நடிச்சுட்டேன் நிறையா. அந்த பெண்ணு வந்து ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நடித்தாங்க. எனக்கு நடிப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. புதுமுகத்தோட ஐம்பது போன்ற ஒரு உடனே இருக்கிறேன், ஒன்று. ரெண்டாவது, ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த கதை எந்த அளவுக்கு உள் வாங்கிட்டாரு, எனக்கு வசன வெளிப்பாட்டின் மூலமாக நிறைய படங்களில் வந்து அவர் பேர் வாங்கிட்டாரு. இவருடைய அண்ணனுடைய படங்களில் நிறைய உறவு சார்ந்த ஒரு விஷயங்கள், வசனங்களை பக்கம் பக்கமாக பேசி உறவு ரீதியான வசனங்கள் நிறைய வெளிப்படுத்தி ஸ்கோர் பண்ணியிருக்காருன்றது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய பக்கங்கள், எத்தனை பக்கங்கள் கூட அடிச்சு வைக்கிறார் இவன் கழிவு ஒரு முதற்கொண்டு. ஆனால் இந்த படத்தில் வசனமே பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தூரத்தை கதை ஒத்துக்கிட்டாருன்றது அது வந்து ஆண்மையோட வெளிப்பாடு. ஒரு ஆண்மைத்தனம் அந்த கதையை நான் பண்றேன் அப்படின்னு வசனம் ஒருத்தர பேசலாம் நடிச்சலாம் பெரிய சுலபம். ஆனால் வசனம் இல்லாமல் அது ஒரு மீட்டு இருக்கு. ஒரு சாமி சாமி என்று பார்த்துருக்கீங்க, வசனம் இல்லாமல் இந்த அவசரமான உலகத்துல 2017 ஒரு காதலை, ஒரு ஏழ்மையை, ஒரு வறுமையை, ஒரு இயலாமையை, ஒரு கரிசனத்தை, அத்தனை நவரசங்கள் என்று சொல்லுவாங்க, நவரசங்களை வசனம் இல்லாமல் கண்களின் வழியாக தம்பி ஜெயம் ரவி இந்த படத்துல கையாண்டிருக்காரு. சமீபத்திய படங்கள்ல எந்த படங்களையும் எந்த கதாநாயகனும் செய்ய முடியாத, செய்ய துணியாத ஒரு செயலை இந்த தம்பி செஞ்சிருக்கிறாரு. நான் குறிக்கணும், நான் குறிக்கணும், நான் அந்த தம்பி மட்டுமே இந்த படத்தை பத்தி பேசல, இந்த தம்பியும் பேசினாங்க. என்னன்னா, ஷூட்டிங் அப்போ ஒன்னா இருக்கும் போது வனமகன் போயிட்டு இருந்த பாதிப்பை வந்து எனக்கு சொல்லாத நாள் கிடையாது. நான் பக்கத்துல இருந்து மறந்து நான் சொல்றதுக்கு அந்த ஒரு நாள் என்ன அவன் அப்படி நடிச்சுட்டான், என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுன்னு சொல்லி அதை சொன்ன நாள் முடிஞ்ச நீங்க சொல்றீங்க. ஒரு காட்சி இதுவரை அந்த ஒரு பெரிய முகத்துல, ஏன்னா 50 வயது தாண்டியம் நடு வயது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மேல ஏறி போயிருந்தாங்க. தம்பி சார் மேல ஒரு ஆக்டர், இதுதான் என் வாழ்க்கை, நடந்து போறது உயிர் போனாலும் கூட அதை விட எனக்கு சந்தோஷம், நடந்து மேல ஏறி போயிட்டோம். ஒரு 5:30 சன் செட் ஆகி ஒரு சூழல், நான் அந்த படத்தினுடைய கதாநாயகி, தம்பி ஜெயம் ரவி முன்னால போறாரு, இயக்குனர் ஷாட் வச்சுறாரு, தேசிய விருது பெற்ற சகோதரர் திருநாவுக்கரசர் விருது கேமரா வச்சுட்டாங்க, 2 கேமரா, எங்க கூட வரைக்கும் சிரிச்சுதான் பேசிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி. அந்த தாய் பறவையிலிருந்து தனியாக பிரிந்து சென்ற ஒரு குஞ்சு பறவை மறுபடி தாய் பார்க்கிற பொழுது என்ன உணர்வு இருக்கும், அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காட்சி. தம்பி ஜெயம் ரவி மேல போய் நின்றுட்டு இருக்காரு, நாங்க பெண்ணால் நின்றுட்டோம், அதோ அந்த திசையில தான் என் தாய் கூட்டம் இருக்கு அப்படின்ற உணர்வை வசனமே இல்லாம தனது காதலிகளை வெளிப்படுத்தணும். அது வசனம் இருக்க கூடாது, ஆனால் உணர்ந்தணும். அந்த காட்சி சுள்ளத்துல நடிச்சிருந்தா கூட, எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ கதாநாயகோட நடிச்சிருந்தா கூட, இந்த குறிப்பிட்ட இந்த கோஷம் ஜெயம் ரவி திரும்பிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே சக்தி நிஜமாக அழுதேன், நிஜமாக அழுதேன். அந்த காட்சி இந்த வனமகன் படம் பார்க்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட கோஷம், நிறைய படங்கள் இருந்தாலும் கூட ஜெயம் ரவி அவர்களே நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட, இந்த வனமகன் படத்தில் அந்த பிரதிபலித்த பர்டிகுலர் கோஷம் சார்ந்தது என் வாழ்க்கையில் அந்த ஷார்ட் நடிச்ச போது நான் பக்கத்தில் நின்று அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். அதை மக்கள் பார்ப்பாங்க. நான் தம்பி ராமாயணம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கோஷம் என்ன அப்படின்றத அன்னைக்கு நோடுப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே நான் கூட நின்று அழுதுட்டு என்னை மீறி கிளாஸ் பண்ணிட்டேன். இதய தம்பிய கையை உள்ள விட்டு இதை இந்த வெளியில் தூக்கி போட்ட ஒரு உணர்வு. அப்பதான் பார்த்தேன், இவன் டெக்னீஷியன் குடும்பத்துல இருந்து வந்தாயா, எடிட்டர் மோகன் அப்படின்ற ஒரு அற்புதமான கதாசிரியர், ஒரு அற்புதமான தயாரிப்பாளர், ஜெயம் ராஜா என்ற ஒரு அற்புதமான இயக்குனர், அற்புதமான சிந்தனையாளர், தம்பி ஒரு டெக்னீஷியன் குடும்பத்திலிருந்து வந்தவையா, கதை உள்வாங்கிட்டு அதிசயம் வைத்தான் அப்பா அப்படின்னு அதை நான் தம்பியிட போய் சொன்ன பொழுது, தம்பி வேலைக்காரன் சென்று சிவகாசி எனக்கு அப்படின்னு கண் கலந்து, இது மாதிரியான ஆத்மாக்களோடு பழகுவதற்கு இடைவெளி எனக்கு அப்படி சொல்லுறான். ரொம்ப சந்தோஷம்.